மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீண்ட நெடிய நாட்களாக எனது தொகுதியில் கலைக்கல்லூரி கேட்டேன், கிடைக்கப்பெறவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேற்றைய முன்தினம் சந்தித்து வர நிதியாண்டிலே என்னுடைய தொகுதியில் வேளாண்மை கல்லூரி அமைக்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்தேன். அப்போது அமைச்சர் அவர்களும் உடனிருந்தார், கண்டிப்பாக செய்து தருவார் என்கிற ஒரு பாசிட்டிவான தகவல் தான் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் நடப்பாண்டிலே தளபதி அவர்கள் ஆட்சி காலத்தில் பாலூர் பண்ணை இடம் இருக்கிறது, நீங்கள் அறிவிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த எனது பாலூர் பண்ணையில் இந்த வேளாண்மை கல்லூரி அமைத்து தருவதற்கு அமைச்சர் அவர்கள் முன்வருவார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். அமைச்சர் அவர்கள் கேட்டு அமர்கிறேன். பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் எப்போ பார்த்தாலும் திருப்திப்படுத்த முடியல. ஏன்னா இப்போ அவர் கேட்டு கலைஞர் அவர்கள் காலத்தில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆக்கும்போது அவர் தொகுதின்னு சொல்லி இப்போ தொகுதி மாறி போச்சு. அது பண்ருட்டி தொகுதியில் வந்து இப்போ நெய்வேலி தொகுதியாக போச்சு. அது அண்ணா யூனிவர்சிட்டியை அங்கே கொடுத்தார், அண்ணா பொறியியல் கல்வி கொடுத்துருக்கின்றார். ஆக இங்கே வந்து இப்போ அவர் தொகுதி, இப்போ இந்த பாலூர் அவர் தொகுதி மாறுறதுனால இப்போ அந்த தொகுதியில் ஏதாவது செய்ய வேண்டும்னா அவர் இடத்திலும் நிலம் பிரச்சனை தான். 110 ஏக்கர் நிலம் வேண்டும். அந்த வாய்ப்புகள் அவருடைய தொகுதியில் இன்னும் சொல்லப்போனால் கலைக்கல்லூரி வேணுங்கிற அந்த பண்ருட்டி தொகுதியில் கலைக்கல்லூரி கொடுப்பது கூட இடம் கிடையாது. இடம் தான் இப்போ கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இப்போ கல்லூரி, புதிய கல்லூரி, வேளாண் கல்லூரி துவங்குவதற்கு கிட்டத்தட்ட 110 நிலம்தான் பிரச்சனை இப்போ. ஏன்னா மாணவர்கள் ஆராய்ச்சி செய்வதற்கு, படிப்பதற்கு, ட்ரைனிங், அதுக்கெல்லாம் நிலங்கள் பயிற்சி வேணும். நேரடி பயிற்சி கொடுக்கணும்னா 110 ஏக்கர் நிலம் கொடுக்கக்கூடிய ஒரு தேவையான நிலம் இருக்கிற காலத்தால் இது அது பாலூரை பொறுத்தவரை 50 ஏக்கர் பாலூர் இருப்பது 50 ஏக்கர், மீதி 60 ஏக்கர் எங்கே போவது என்பது தெரியவில்லை. இது பிற்காலத்தில் அது பரிசீலிக்கப்படும் என்பது. அது என்னுடைய பக்கத்தில் என்னுடைய தொகுதி இருந்தாலும் இப்போது நிதிநிலை பிரச்சனை ஆக இந்த நிதிநிலை பிரச்சனை காரணமாக முதல்வர் பிற்காலம் முதல்வருடைய அது வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்பதை தெரிவித்து முடியும். மாண்புமிகு உறுப்பினர் கே பி அன்பழகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தருமபுரி மாவட்டத்தில் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பட்டயக் கல்லூரி தேவை என்று மாண்புமிகு இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அன்றைக்கு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியிடம் கோரிக்கை வைத்தவுடன் அது அமைப்பதற்கு நிலம் தேவை என்று இன்றைக்கு அமைச்சர் ஏற்கனவே 2 பேர் கோரிக்கை வைக்கும் என்றது இடம் தேவை என்று கோரிக்கை சொன்னார். அன்றைக்கு எரநெல்லி ஊராட்சியிலே அரசு புறம்போக்கு நிலம் இருக்கிறது, அந்த இடத்திலே வேளாண் பட்டைக் கல்லூரியும் தோட்டக்கலை கல்லூரியும் அமைக்க முடியாது என்று சிக்கதோரண பட்டத்திலே 92 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அதை வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. அதற்காக அதை சீர்திருத்தம் செய்வதற்காக 4,27,950 ரூபாயும் மேய்க்கால் கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டது. அதனை தொடர்ந்து அது அரசாணை எண் 186 அதனை தொடர்ந்து காலேஜ் தெரிவிழான்னு கேட்க நிலம் இருக்கு, காலேஜ் தெரிவிழான்னு கேட்கலாம். கல்லூரி கேட்கிறேன், இடமும் 92 ஏக்கரா நிலம் இருக்கு, அதுக்கு அரசாணையும் 186. அதே போல அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல அரசாணை எண் 41. பட்டய கல்லூரி ஆரம்பிப்பதற்கு அரசாணையும் போடப்பட்டு விட்டது. 2 ஆண்டு காலமாகி அந்த கல்லூரி இன்னும் தொடங்கப்படவில்லை. ஆகவே தருமபுரி மாவட்டத்தில் அக்ரிகல்ச்சர் டிப்ளமோ அண்ட் ஹார்டிகல்ச்சர் 2 கல்லூரிகளும் எப்பொழுது தொடங்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவார் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் கூடுகின்ற இடம் அது வந்து தகுதி இல்லாத, அதாவது மேடு பள்ளங்கள், மலைகள், அதே மலைகள், அது பயிற்சி இடம் தேவை. இடம் வந்து இடம் மட்டும் போகாது, பயிர் செய்வதற்கு உரிய பக்குவம் நிலமாக இருக்கணும், மண்ணும் வேண்டும். ஆக அது வந்து விலை அது வந்து சரியாக ஒரு மேட்டு பகுதியாக வேறு பகுதியை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். பிற்காலத்தில் நிதிநிலைக்கேற்ப பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கோவிந்தசாமி. மாண்புமிகு மீன்வளம், மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விடை தருமபுரி ஒன்றியம் உக்கரஹள்ளி ஊராட்சியில் புதிதாக கால்நடை மருத்துவமனை அமைக்க சாத்தியக்கூறுகள் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் கோவிந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் இயக்கத்தின் 3வது தலைமுறை எதிர்கட்சித் தலைவரான எடப்பாடி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது தொகுதிக்கு உட்பட்ட உங்கரானல்லி பகுதி, உங்கரானல்லி, முக்கல் நாய்க்கம்பட்டி, ஏகொல்லி ஆகிய பகுதிகளில்
ஏறக்குறைய பசுக்களின் எண்ணிக்கை 1779, எருமை மாடுகளின் எண்ணிக்கை 1617, செம்மறியாடுகளின் எண்ணிக்கை 629, வெள்ளாடுகளின் எண்ணிக்கை 4578, கோழிகளின் எண்ணிக்கை ஏறக்குறைய 20,000 இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நான் பேசுகின்ற பொழுது முன்பு மானிய கோரிக்கையில் அந்த கால்நடை மருத்துவமனை என்பதை கிளை நிலையமாவது தொடங்க வேண்டும் என்பது மாண்பு அமைச்சரிடத்தில் ஒரு இடத்துல கோரிக்கை வைத்தேன். கால்நடை மருத்துவமனை தொடங்க வாய்ப்பில்லை என்று சொன்னால் கூட உங்கராள்ளி பகுதி மேல்கன்னியாங்கோட்டைக்கும் இப்போ இன்று இருக்கின்ற மருத்துவமனை இலக்கியம்பட்டியில் இருக்கின்ற தலைமை மருத்துவமனைக்கு வர வேண்டும் சொன்னால் 12 கிலோமீட்டர் வர வேண்டும். நூலவழிக்கு செல்ல வேண்டும் சொன்னால் 9 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். செட்டிக்கரைக்கு செல்ல வேண்டும் சொன்னால் 13 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே இல்லை என்ற பதிலை மாண்புமிகு அமைச்சர் சொல்லாமல் கால்நடை கிளை நிலையமாவது தொடங்க ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்போது நடைமுறையில் உள்ள அரசு வரைமுறைகளின்படி நேரடியாக கால்நடை மருத்துவமனை அமைக்க இயலாது. முதலில் கால்நடை கிளை நிலையம் துவக்கப்பட்டு அது அரசின் வரைமுறைகளுக்கு உட்பட்டு இருக்குமாயின் அந்த கிளை நிலையம் கால்நடை மருத்துவமாக தரம் உயர்த்தப்படும். பின்னர் அந்த கால்நடை மருந்தகம் அரசின் வரைமுறைகளுக்குப்படி இருக்குமாயின் அந்த மருந்தகம் கால்நடை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும். மாண்புமிகு உறுப்பினர் நேரடியாக கால்நடை மருத்துவமனை கோரியுள்ளார். எனவே பாப்பிரெட்டி தொகுதி தருமபுரி ஒன்றியம் உங்கரளஹள்ளி ஊராட்சியில் கால்நடை மருத்துவ அமைக்க சாத்தியக்கூறுகள் இல்லை. அந்த வகையிலே அந்த கால்நடைகளுடைய கணக்கெடுப்பை எடுத்து அதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம். மாண்புமிகு உறுப்பினர் கோவிந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதே போல எனது தொகுதியில் வடகரை பகுதியில் ஏற்கனவே நான் இங்கு பேசுகிற பொழுது தாங்களே ஒரு தமாஷாக ஒன்று சொல்லி, அது என்ன 3000 மாடு 30,000 பால் அப்படி சொல்லி கேட்டீர்கள். அங்கு பால் அதிகமாக வடகரை பகுதியில் வந்திருக்கு, அங்கு அலகுகளும் அதிகமாக இருக்கிறது. அதே போல சோழக்கோட்டாய் பகுதியில் இதை சற்று இந்த அரசு கவனிக்க வேண்டும். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக கூட அந்த சோழக்கோட்டாயில் இருப்பவர் மூக்கனூர் பகுதிக்கு சென்றுதான் கால்நடைக்கு அங்கு மருந்து பார்த்தார்கள். எங்கள் மாவட்டத்தில் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது. ஒரு மாதத்துக்கு முன்பாக மாணவர்கள் ஒரு சமுதாய இனப்பிரச்சனை வருகின்ற பொழுது மாண்புமிகு மாவட்ட இன்சார்ஜ் மந்திரி கூட தெரியும் நினைக்கிறேன். ஐயா இல்லைங்க ஐயா, இல்ல சமாச்சாரத்தை சொல்லிடுறேன். அது ஒரு சமுதாய பிரச்சனையை நீக்கிருங்க, சொல்றதை கருத்தில் வச்சுக்கணும். ஏன்னா அந்த இடத்துக்கு போனதுனால மாணவர்கள் எல்லாம் கேஸ் போட்டு கூட இப்ப வந்து பிரச்சனை நடந்து வேண்டாம். சரி, அதனால அந்த மருத்துவமனை கால்நடை அல்லாத அந்த மாணவர் பிரச்சனை எல்லாம் நீக்கிருந்தேன். சரிங்க ஐயா, அந்த கால்நடை மருத்துவமனை சோழக்கோட்டாய் பகுதியில் கால்நடை கிளை மருத்துவமனை, ஏன்னா எழுதுறப்போ ஒரு சில எம்எல்ஏ நாங்களாம் புதுசுங்க, எங்களுக்கு எழுத தெரியாது. கால்நடை மருத்துவமனைன்னு கேட்குறாங்க, நாங்கள் எழுதிடுறோம். கால்நடை கிளை நிலையம் என்று எழுதுறது கொஞ்சம் மறந்துடுவோம். மாண்புமிகு அமைச்சர் அதை மட்டுமே பாயிண்டா பிடிச்சிக்கின்னு கால்நடை மருத்துவமனை இல்லைன்னு பதில் சொல்லிடுறாரு. இப்போ நீங்க வந்து கிளை நிலையம் இல்ல அமைச்சர் எப்படி பதில் சொல்ல வேண்டிய அமைச்சருக்கு தெரியும். உங்களுக்கு கால்நடை கிளை நிலையம் அதுதான், அதாவது அமைத்து தரப்படும் கிளை நிலையமாவது அமைத்து தர இந்த அரசு ஆவணை செய்யுமா என்று தங்கள் வாயிலாக உங்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சொல்கின்ற கணக்கின்படி கிளை நிலையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. இது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிதிநிலைக்கு ஏற்றாற்போல் தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டம், பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை எதிர்நோக்கியுள்ள மாவட்டம். எனது தொகுதி கடைமடை பகுதியாகவும் நாடே போற்றும் வகையில் விவசாயத்துக்கென்று தனி பட்ஜெட்டை அரசு நமது கழக அரசு அறிவித்து இருக்கிறது. வேளாண்மை பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் விவசாயிகள் மத்தியில் மிக மகிழ்ச்சியை அறிவித்துள்ளது. இந்த இளைஞர் மத்தியில் விவசாயத்துக்கென்று குறித்து சரியான புரிதலும் ஆர்வமும் ஏற்பட்டுள்ளது. இன்று உலகமே முழுவதும் வேளாண்மை இளைஞர்கள் கையில் உள்ளது. ஆகையால் வேளாண் கல்லூரி தொடங்கப்பட்டால் அடுத்த தலைமுறை விவசாயிகள் உருவாகுவார்கள். நமது மாநிலத்தில் அத்தகைய மாற்றத்தை கொண்டு வர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண் கல்லூரி அமைத்து தர மீண்டும் பரிசீலித்து முன்வர வேண்டும் என்று மக்கள் சார்பாக, தொகுதி மக்கள் சார்பாக கேட்டு பேரவைத் தலைவராகவும் அமைச்சர் கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத்
தலைவர் அவர்களே, ஒரு கல்லூரி துவக்க வேண்டுமென்றால் 110 ஏக்கர் நிலம் வேண்டும். அதற்கு நிலம் தர வேண்டும். அதே போல் பூம்புகார் தொகுதிக்கு அருகில் 2021-22 கீவலூர் புதிய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் புதிய வேளாண் கல்லூரி துவக்கப்பட்டு இரண்டாவது ஆண்டு வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகிய தஞ்சை மாவட்டத்தில் அதிக ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து 3 வேளாண் கல்லூரிகள் அங்கே இயங்குகின்றது. அதை போதிய மாணவர்கள் கிட்டத்தட்ட 356 இடங்கள், 395 இடங்கள் மாணவர் கல்வி பயிலுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த 3 கல்லூரிகளில் தற்சமயம் சேர்ந்த மாணவர்கள் எண்ணிக்கை 356 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். 39 இடங்கள் காலியாக இருக்கிறது. ஆக இது போன்ற அதிகமான நிலம் பிரச்சனை, நிலம் கொடுக்கின்ற இடம் தேவை. ஆனால் இடம் அங்கே சரியாக இல்லை என்ற, அதனால் புதிய கல்லூரி துவக்குவதற்கு வாய்ப்பில்லை. மாண்புமிகு உறுப்பினர் நிவேதா முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை மட்டுமே நம்பியுள்ள ஒரே மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம். அதில் 10 லட்சத்துக்கு மேல் மக்கள் தொகையும் 720,000 பேர் வாக்காளர்களும் உள்ள மாவட்டமாக இருப்பதால் மாண்புமிகு அமைச்சர்கள் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் வேண்மையில் புதிய தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்ள பயிற்சி பெற ஏதுவாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் வேளாண்மை அறிவியல் நிலையம் அமைத்திட மாண்புமிகு அமைச்சர் முன் வருவாரா என தொகுதி மக்கள் சார்பாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவருடைய பூம்புகார் மயிலாடுதுறைக்கு அருகில் ஆடுதுறையில் நெல் ஆராய்ச்சி பண்ணை அங்கே இருக்கிறது. இருந்தாலும் இப்போ இங்கே நிலம்தான் பிரச்சனை. இப்போ 110 ஏக்கர் நிலம் வேண்டும். ஆக அது அறிந்து கொடுத்தால் பின்னால் நிதிநிலைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும்.